எவ்ரி ஒன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பூஜை தான் பார்க்க போறீங்க. வியாழக்கிழமை சாயந்தரமா பார்த்தீங்கன்னா அத்தி விநாயகர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. கொரியர்ல ரிசீவ் பண்ணியிருந்தேன். கிருஷ்ணபிரசாத் சார்கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், மார்ச் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவரை வச்சு பெருசாக யாகம்லாம் பண்ணி நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி உருவேற்றி தான் நமக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இவர் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு கடவுளாக தான் உள்ளே வராரு, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை வந்து அத்தி மரத்தில் செஞ்சுருக்காங்க. லக்ஷ்மி கணபதி அப்படின்னாவே அதுக்கான மந்திரம் வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மந்திரத்தை ஒரு நாளில் 3 தடவை மினிமம் இல்லை 11 தடவை சொன்னால் போதும், ஃபினான்ஷியலாக நல்ல உயர்வு கிடைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தில் செஞ்சுருக்கிறதுக்கான காரணம், குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க அத்தி மரத்தை சுற்றி வர்றது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அத்தி மரத்தில் செஞ்சுருக்கிற விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணுறனால கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகரை வந்து நிறைய விஷயங்களுக்கு வழிபாடு செய்வாங்க. வினை தீர்ப்பான் விநாயகர்னு சொல்லுவாங்க. வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம விநாயகரை வந்து வழிபாடு பண்ணலாம். ஸோ இந்த யாகம் தான் பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி நடந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி அத்தி விநாயகரை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் கருடாழ்வாரும் யாகம் செஞ்சு எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இந்த விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு சாயந்தரமாக பூஜை ரூமில் வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 3 தடவை சொல்லணும், அவ்வளோதான். சரி, நான் பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கான மந்திரத்தை சொல்லிவிட்டு பூஜை ரூமில் வைக்கலாம்னு சொல்லிட்டுருக்கேன். லக்ஷ்மி மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் வக்ரதுண்டாய ஹூம், ஓம் வக்ரதுண்டாய ஹூம், ஓம் வக்ரதுண்டாய ஹூம். இது வந்து 3 தடவை சொன்னால் போதும். விநாயகருக்கான மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சுமுகாய நமக. இந்த 2 மந்திரத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அத்தி விநாயகர் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை நல்லபடியாக பூஜை செஞ்சு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வச்சேன். இந்த அத்தி விநாயகரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிருஷ்ணபிரசாத் சாரோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். நான் டெய்லியுமே சாயந்தரம் வந்து பூஜை செய்வேன், நெய்வேத்தியம் வச்சு தான் செய்வேன். அதனால் பிரச்சனை இல்லை. சிம்பிளான நெய்வேத்தியம் இதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் வந்து வாங்கியிருந்தீங்க இந்த வருஷம் யாகத்தில் வச்சு கொடுத்தது. கருடாழ்வாருக்கான பூஜை வந்து மறுபடியும் சொல்ல சொல்லியிருந்தீங்க. ஓம் ஷிம் ஷிபாய, ஓம் ஷிம் ஷிபாயன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 11 தடவை சொன்னால் போதும். ஸோ கருடாழ்வார் வேணுனாலும் நீங்கள் கிருஷ்ணபிரசாத் சார்கிட்ட வாங்கிக்கலாம். கருடாழ்வாருக்கான பூஜை வீடியோ வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பூஜை ரூமில் வந்து மா கோலம் போடலான்னு சொல்லிட்டு, இது பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவில் செஞ்ச கட்டி. இது வந்து நம்ம பச்சரிசி ஊற வச்சு காய வச்சு அரைக்கணும். இது ஈஸியாக வந்து இப்போ லக்ஷணம் ஸ்டோர்ஸில் கிடைக்குது. என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா திக்காக கரைச்சிட்டு ஒரு சின்ன துணி வச்சு நான் கிச்சன் கவுண்டர் டாப் மேலே எப்படி வருதுன்னு சொல்லி போட்டு பார்த்தேன். ஏன்னா முருகருக்கு கீழே வந்து இதை வரைஞ்சிட்டு சரவண பவன் சொல்லி எழுதலான்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்ருக்கேன். இது கூடயே மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் செய்யும் போது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வந்து உங்களால் மாக்கோளம் போட முடியும். பட் பூஜை ரூமில் எனக்கு வந்து அந்த ரேக்கோட வித்து அதாவது அகலம் வந்து ரொம்ப கம்மி, அதனால் நான் வெறும் ஸ்டார் மட்டும்தான் போட்டேன். இந்த சரவண பவன் என்னால் எழுத முடியல. ஸோ கீழே அந்த 2வது ரேக்கில் பார்த்தீங்கன்னா நான் முருகர் வைக்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்டார் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன். மகாலட்சுமி அம்மன் படம் முன்னாடி தாமரை ரொம்ப சிம்பிளாக போட்டேன். லக்ஷ்மம் ஸ்டோர்ஸில் வந்து போன வாரம் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய விளக்கு, பஞ்சகவிய சாம்பிராணி, அதுக்கப்புறமா மூலிகை சாம்பிராணி தூள் வந்து கிடைக்கிது, அப்புறம் இந்த மாக்கோளத்துக்கான கட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல கமகமனு வாசனையாக இருக்கிற பூஜை பொடியும் வாங்கியிருந்தேன். அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பஞ்சகவிய விளக்கும் சாம்பிராணி பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நம்ம வெள்ளிக்கிழமை பூஜையில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இதுதான் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூள், மூலிகை சாம்பிராணி தூள். நம்ம வந்து ஏதாவது தீயில் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும், கந்திருஷ்டிக்கும் பயன்படுத்தலாம். இதுதான் வந்து 27 மூலிகையை வச்சு செஞ்ச பூஜை பொடி. லக்ஷ்மம் ஸ்டோர்ஸோட நம்பரும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், வேணா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பூஜை பொடியை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பொருட்கள் சேர்த்து தான் அரைச்சிருக்காங்க. செம வாசனையாக இருக்குது. கோவிலெல்லாம் ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. அதை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது கூட மஞ்சள் சேர்த்து பன்னீரும் சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறேன். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜை பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து சந்தன குங்குமம் இட்டேன். குங்குமம் வந்து தாழம்பு குங்குமம் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நல்ல வாசனையான பொருட்கள்லாம் பயன்படுத்தும் போது பாசிட்டிவ் வைப்ஸ்
நல்லா அட்ராக்ட் பண்ணும். வீடும் கோவில் மாதிரியே நல்ல கமகமன் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது தீபம் ஏற்றுறோம்னா அந்த தீபத்துலேயும் இந்த பூஜை பொடி வந்து பயன்படுத்தலாம். வெள்ளிக்கிழமன்றனால நிரந்தர கலசத்தில் பன்னீர் ஊற்றிட்டு அந்த பூஜை பொடி கொஞ்சமாக குங்குமம் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு மொத்தம் 5 மங்களகரமான பொருட்கள் போட்டு மகாலட்சுமி படம் பக்கத்தில் வச்சிடுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா பண வரவை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிரந்தர கலசம் இது. நான் ஓம் விளக்கு வாங்கினதுலேருந்தே டெய்லியுமே ஓம் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். எனக்கு முருகர் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு கடவுள். மஞ்சள் திரி வந்து ரெட்டை திரியாக போடுறேன். அதாவது ஒரு தீபம் இருந்துச்சு அப்படின்னா ரெட்டை திரி போடணும், ரெண்டு தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா ஒற்றை திரி போடணும். இப்போ காமாட்சி தீபம் ரெண்டு நான் ஏற்றுவேன், அதனால் ஒற்றை திரி போடுவேன். அதுவே பார்த்திங்கன்னா வாஸ்து தீபம், ஓம் விளக்கு இதுக்கெல்லாம் வந்து ரெட்டை திரி போட்டிருக்கேன். ஸோ டெய்லியுமே பார்த்திங்கன்னா முருகர் முன்னாடி இந்த ஓம் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். இந்த பூஜை பொடியை வந்து நம்ம உருளியில் பூ போடுறோம் அப்படின்னா அந்த தண்ணியிலையும் போடலாம். இதை வந்து பூஜை ரூம்லேயும் வைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வீட்டில் என்ட்ரன்ஸில் வாசலில் வந்து வைக்கலாம். நல்லாயிருக்கும், நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே நல்ல கமகமனு வாசனையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அப்படின்றனால நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் அப்படின்றனால மாம்பழம் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்காக மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்து அதுதான் நைவேத்தியமாக வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் இந்த பூஜை செஞ்சுட்டு வரேன். ஒரு 3-4 வருஷமாக விலாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ மகாலட்சுமிக்கு பட்டு புடவை, ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் கிழங்கு, கயிறு இது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து உப்பு தீப வழிபாடும் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி மட்டும்தான் நான் இதை செய்கிறேன். நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது வேண்டுதல் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா 9 வாரம் வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செய்யலாம். உப்பு தீபம் பற்றியும் நான் டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன அகல் விளக்கில் 4 ஏலக்காய் 2 கிராம்பு போடுறேன். அதுக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வச்சு அதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றணும். கல்லுப்புக்கு வந்து நெகட்டிவ் வைப்ஸை அட்ராக்ட் பண்ணுற ஒரு சக்தி இருக்குது. வீட்டில் எங்கே கல்லுப்பு இந்த மாதிரி வச்சிங்கனாலும் அது வந்து நெகட்டிவ் வைப்ஸை ஃபுல்லாக எடுத்துரும். பாசிட்டிவ் வைப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஏலக்காயும் கிராம்பும் போடுறோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்னு சொல்லலாம். இதுக்கு மேலே வந்து நெய் போட்டுட்டு நீங்கள் வந்து திரி போட்டு தீபம் ஏற்றலாம். நெய் போட்டு தீபம் ஏற்றும் போது அதுவும் பண வரவை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் ஊற்றியும் ஏற்றலாம், அதுவும் ரொம்ப நல்லது. நமக்கு வந்து வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், எதுவுமே நினச்சபடி நடக்காது, அதுக்கு என்ன ரீசன்னே தெரியாது. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அது பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது நம்ம பாவம் செஞ்சுருந்தோம் அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு தீபத்துலேயுமே நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்றும் போது நம்ம ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா கூட அது வந்து நீங்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம், இல்லை நெய் தீபமும் போடலாம். ஸோ பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா எல்லாமே அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நான் வந்து இன்றைக்கி 2 காமாட்சி தீபம் ஏற்றியிருக்கேன். அதுக்கப்புறமா முருகர் முன்னாடி ஒரு ஓம் விளக்கு, மகாலட்சுமி படம் முன்னாடி ஒரு உப்பு தீபம், எப்பவும் போல் வாஸ்து தீபம், மொத்தம் 5 தீபம் ஏற்றிருக்கேன். ஸோ ஒற்றைப்படையில் தான் பார்த்திங்கன்னா எப்பவுமே தீபம் ஏற்றணும். பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து எரிஞ்சு அணைஞ்சிரும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணாதீங்க. ஸோ எய்தர் 1, 3, 5 இந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் பார்த்திங்கன்னா எப்பவுமே தீபம் ஏற்றணும். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. ஸோ இந்த உப்பை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன். சனிக்கிழமை காலையில் இந்த உப்பை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ண அப்படின்றது இந்த வீடியோவில் இருக்கும். இந்த உப்பு தீபம் பற்றி நிறைய டவுட் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும், உங்களோட விருப்பம். ஒரு சிலர் வந்து இது ஏற்றக்கூடாது, இது ஏன் ஏற்றுறீங்க அது மாதிரி கேட்குறீங்க. எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது, எனக்கு வந்து நல்ல ஒரு பலன் தெரிஞ்சுது. நம்மளை சுற்றி வந்து நிறைய கந்திருஷ்டி இருக்குது, சுற்றி நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த உப்பு தீபம் வந்து நீங்கள் ஒரு தடவை ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு பலன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கன்யூ பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுறலாம். வெள்ளிக்கிழமை ஏற்றுறது வந்து ரொம்ப நல்லது, இல்லை டெய்லியுமே ஏற்றணும்னு நினைக்கிறவங்களும் ஏற்றலாம். இந்த கல்லுப்புக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கான மந்திரம் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 108 காயின்ஸ் வந்து நான் பயன்படுத்துகிறேன். இதில் ஒரு சைடு வந்து லக்ஷ்மி கணபதி, ஐ மீன் குபேரரும் லக்ஷ்மியும் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குபேர யந்திரத்துக்கான அந்த நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த காயின்ஸை வந்து நீங்கள் எந்த பூஜைக்கு வேணால் பயன்படுத்தலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து நான் ஃபோனில் ஆன் பண்ணி வச்சுட்டு அது வந்து ப்ளே பண்ணிவிட்டு அது கூடையே வந்து நானும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் தட்டில் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த
கனகதர ஸ்தோத்திரம்ன்றது பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட். அது வந்து தமிழில் வந்துட்டு உங்களுக்கு புக்ஸாக நிறைய கோவிலெல்லாம் கிடைக்கும், அதுவும் நான் வச்சுருக்கேன். பட் ஈஸி மெத்தட் பார்த்தீங்கன்னா கனகதர ஸ்தோத்திரம் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு மியூசிக்கோடு ப்ளே ஆகும். இல்லை டிவியில் கூட அது ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணேன். அதில் மோர் தென் 50% பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னது உங்களோட பூஜை வீடியோ பார்த்து தான் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம், அதுவும் முக்கியமாக வரலட்சுமி பூஜைக்காக உங்கள் சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க. நிறைய பேர் பூஜை வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. அதில் நான் சொல்கிற மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பலன் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண பூஜை வீடியோவில் நிறைய பேர் செஞ்சது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை. அந்த பூஜைனால தான் எனக்கு வேலை கிடச்சிது. அது நான் வீடியோவில் சொல்லி நிறைய பேர் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு உங்களுக்கும் வேலை கிடச்சதாக எழுதியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜையாக நான் நினைக்கிறது வந்து அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீட்டில் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வந்து கஷ்டம், இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எதுனாலுமே அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து 48 நாள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த குழந்தை விரதத்துக்காக செய்கிற இன்னொரு பூஜை எதுன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம். முருகருக்கான சஷ்டி விரதம் தான் முக்கியமாக குழந்தை வரத்துக்காக செய்கிறது. படிப்புக்காக செய்கிற ஒரு பூஜையும் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம். நான் நிறைய பூஜை வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இந்த பிரச்சனைக்கு எந்த பூஜை செய்கிறது அப்படிலாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் திருப்பி இதை ரிப்பீட் பண்ணுறேன். பிகினர்ஸ் வந்து என்ன மாதிரி பூஜை செய்யணும், என்னோடய பூஜை ரூம் டூர் பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து அதில் நிறைய டிப்ஸு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக என் பூஜை ரூமில் இருக்கிற சக்தி வாய்ந்த பூஜை பொருட்கள் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எதுக்காக இதை நம்ம வாங்குகிறோம், இதை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், அதனால் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பாருங்கள். என்னோடய பூஜை ரூம் வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. நான் லக்ஷ்மி படம் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் நார்த் ஃபேஸிங், அதாவது வடக்கு திசை நோக்கி வச்சுருக்கேன். உப்பு தீபம் வந்து வடக்கு திசை நோக்கி இல்லைன்னா கிழக்கு திசை நோக்கி ஏற்றணும். இப்போ வந்து குட் நியூஸை நான் ரிவீல் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து நான் போயிருந்தது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ தூரம் உட் ஒர்க் எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்குன்றதுக்காக மட்டும் இல்லை, அந்த டைமில் நான் இந்த விஷயம்லாம் சொல்லலை. அது வந்து வீடியோவில் சொல்லலாமா இல்லை சொன்னால் அதனால நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணணும். அப்புறம் அதனால் நான் வந்து அதெல்லாம் விலாகை எடுக்கலை. கோயம்புத்தூர்லேருந்து மணி சேவிங் டிப்ஸு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணது, இன்னும் நான் எடிட் பண்ணி கூட போஸ்ட் பண்ணல. என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 டேஸ் நான் கோயம்புத்தூரில் இருந்தேன். அதில் 3 நாள் வந்து நான் காலேஜ் இன்டர்வியூ போயிருந்தேன். 3 காலேஜ் இன்டர்வியூனா இப்போ என்னை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க மூலமாக வந்து நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நேர்லேயே வந்து கேட்டால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம போஸ்ட்டில் வந்துட்டு ரெசியூம்லாம் அனுப்பிச்சி விட்டால், நான் நிறைய காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்கேன், ரெஸ்பான்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நேரில் போயிட்டு நம்ம அங்கே ஆஃபீஸ் ரூம்லேயோ இல்லை ப்ரின்ஸிபலையோ மீட் பண்ணி நம்மளோட ரெசியூம் கொடுத்துட்டு கவரிங் லெட்டர் கொடுத்து நம்மளை பார்த்துட்டு தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறாங்க. நம்மளோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த நம்ம ரெசியூம் கொடுக்கறதுக்கு வந்து ஓரளவுக்காவது ரெஸ்பான்ஸ் இருக்குது. வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் இன்டர்வியூக்காவது கூப்பிட்றாங்க. இன்றைக்கி சிச்சுவேஷனில் வேலை கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னென்னா இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து ஷிஃப்டாக இருக்குது, நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இப்போ என் ஹஸ்பண்டோ இல்லை நானோ வேலையில் ஜாயின் பண்ணால் தான் அங்கே வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகவே முடியும். அவருக்கும் அங்கே வேலைக்கு வந்து அப்ளை பண்ணால் பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சேலரி மாதிரி அங்கே கிடைக்காது. இப்போ என்னோடய ஃபீல்டுக்கும் சரி, அவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஐடி கிடையாது. ஸோ அதனால் அது யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நாங்கள் லோனும் கட்டணும், ஜீவனோட ஸ்டடீஸ்க்கான அமௌண்ட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு வேலை ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் மட்டும்தான் அங்கே வந்ததுக்கப்புறம் சமாளிக்க முடியுன்றனால நான் வந்து 3 காலேஜுக்கு வந்து போயிருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போயிருந்தேன். அதில் வந்து 2 காலேஜில் சும்மா ரெசியூமை வந்து ஓகே நாங்கள் வந்து வேகன்சி இருந்தால் கூப்பிட்றேன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாங்க. என்னென்னா ஒரு அகடமிக் இயர் கம்ப்ளீட் ஆகிட்டு அங்கேருந்து எதாவது ஸ்டாஃப் ரிசைன் பண்ணி போனாங்க அப்படின்னா நம்மளோட ரெசியூமை வந்து அவங்க கன்சிடரேஷனில் எடுப்பாங்க. அடுத்ததான் 1 காலேஜில் வந்து அப்போவே என்னை வந்துட்டு கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு காலேஜுக்கு வந்து இல்லை ஸ்கூலுக்கோ ஒரு அப்ளிகேஷனோட போகிறீங்க, ஒரு ரெசியூமோட போகிறீங்கன்னா அங்கே வேகன்சி இருந்துச்சுன்னா இம்மிடியட்டாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக நீங்கள் போகணும். சப்போஸ் ஃப்ரெஷராக இருந்தால்
என்ன கிளாஸ் எடுக்க சொன்னாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, டெய்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் வந்து ஒரு ஒரு சின்ன டாபிக் கொடுத்து எடுக்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், எம் ஃபார்மசி ஃபார்மாசூட்டிக்கல் அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காலேஜ் முடிஞ்ச உடனே ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். மேரேஜ் ஆகிட்டு அந்த ப்ரெக்னன்சி டைமில் இருக்கிற அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால பார்த்தீங்கன்னா வேலையை ரிசைன் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ தான் மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 இயர்ஸ் பிரேக்குக்கு அப்புறமா நான் வந்து ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த காலேஜ் வந்து ரொம்ப பெரிய காலேஜ், இதில் பார்த்திங்கன்னா டென்டல் எல்லாமே இருக்குது உள்ள, சேலரியும் சம சேலரி. ஆனால் வந்து கோயம்புத்தூரில் நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் வேலை ரொம்ப முக்கியன்றனால நான் இப்போது கிளாஸ் எடுத்தது பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு தான் என்ன கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. அந்த காலேஜில் டிப்ளமோ இன் ஃபார்மசி இருந்தது, நர்சிங் இருந்தது, பி ஃபார்மசி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கூட கிடையாது. ஸோ டி ஃபார்ம் பி ஃபார்ம் அப்புறம் எம் ஃபார்ம். சரி என்னன்னாலும் எனக்கு என்னென்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நான் வந்து விடமாட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. பர் ஆனம் நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, சிடிசின்னு சொல்லுவாங்க, காஸ்ட் டு த கம்பெனின்ட்டு, அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு வந்தோம். அவங்க வந்துட்டு சரி ஓகே நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அப்போ சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் எதுவுமே அப்போ வந்து வீடியோலலாம் ஷேர் பண்ணலை. அதுக்கப்புறமா வந்துட்டேன், வந்துட்டதுக்கப்புறமா அங்கே என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க மூலமாக கேட்டுகிட்டே இருந்தேன். நல்லதாவாக தான் வரும், மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்டர்வியூ அட்டன் பண்ண விதம் கிளாஸ் எடுத்ததெல்லாம் பிடிச்சிருக்கு, மோஸ்ட்லி வேலை கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த வாரம் தான் இந்த கன்ஃபர்மேஷன் ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்துச்சு. இந்த கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோவில் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து கோயம்புத்தூரில் ஜாப் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசியில் லெக்சரர் ஜாப் வந்து கிடச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் அப்ளை பண்ணி கிடச்சிச்சு அப்படின்னா தான் நாங்கள் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிறதை பற்றி யோசிப்போம். இன்னும் நான் ஒன்றும் கன்ஃபார்மாக சொல்லலை, பட் இருந்தாலும் ஒரு ஜாப் ரொம்ப முக்கியன்றனால இதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். நம்ம ஜாயின் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத சொல்கிறதுக்கு வந்து அவங்க 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க, இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா ஆஃபர் லெட்டர்னு ஒன்று ஃபஸ்ட்டு வரும், அதுதான் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பர் ஆனம் வந்து சிடிசி எவ்வளோ, பர் மந்த் எவ்வளோ, அதில் வந்து ஸ்பிளிட் அப்லாம் கொடுப்பாங்க, பிஎஃப் போக டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வரும். ஸோ எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு டென்டேட்டிவான டேட் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணால் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இல்லை ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. ஆனால் இப்போ மோஸ்ட்லி நம்ம போய் ஜாயின் பண்ணி அங்கே எல்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹெச்ஆர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணதாக சொல்லியிருந்த குட் நியூஸ் சரிங்களா. இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய குட் நியூஸ், வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. குட் நியூஸ்னு சொன்னாலே நீங்கள் வேறு ஏதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க, பட் இது எனக்கு வந்து என் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு. ஸோ நீங்கள் கேட்டனால இந்த நியூஸை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணியெல்லாம் காட்ட முடியாது, ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே என் வீட்டு அட்ரஸ் இருக்குது. காலேஜ் நேமும் இப்போதைக்கு ரிவீல் பண்ணாதக்கு ரீசன் பார்த்திங்கன்னா சேஃப்டி ரீசன்ஸ் தான். ஸோ பூஜை ரூமில் வச்ச கல்லுப்பை வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ண போகிறோம். இந்த விளக்கில் இருக்கிற கிராம்பு ஏலக்காயை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம், இது வந்து நல்லது. ஆனால் கல்லுப்பில் வந்து அந்த நெகட்டிவ் வைப்ஸ் ஃபுல்லாக இருக்கும், அதை வந்து நீங்கள் கையில் கூட தொடாதீங்க. இதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் ஏதாவது மரத்துக்கோ செடிக்கோ அந்த மாதிரி அடுத்தவங்க கால் படாத இடத்துல ஊற்றணும். இதுக்கு முன்னாடி நான் உப்பு தீபம் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்துலேயுமே எங்கள் வீட்டு வெளியே வந்து செடி இல்லை, மரம் இல்லை, எங்கே ஊற்றுறதுனே தெரியல, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து சொல்கிற வேறு வழியே இல்லை அப்படின்னா வீட்டு சிங்கில் ஊற்றிடலாம். இதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து சனிக்கிழமை காலையில் இதை டிஸ்போஸ் பண்ணலாம். இல்லை அடுத்த வாரம் வியாழக்கிழமை பூஜை பொருட்கள்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அப்போ கூட நீங்கள் வந்து இதை டிஸ்போஸ் பண்ணலாம். தொடர்ந்து ஒரு வாரம் வந்து இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.